ஹை ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசு மற்றும் மத்திய அரசு வெளியான செம்மையான சூப்பரான தகவலாம் இந்த பதிவில் பார்க்கலாம் கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் நான் சொல்ல ஒரு விஷயம் வந்து முழுசாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அதனால் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இந்தியாவில் கொரோனா செகண்ட் வேவ் குறைவதற்கு வந்து ஜூலை மாதம் வரைக்கும் ஆகலான்ட்டு நச்சு உயிரியாளர் அதாவது டாக்சிகாலஜிஸ்ட் சாகித் ஜமீல் வந்து கூறியிருக்காரு நம்ம இந்தியாவில உருமாறிய தான் இப்ப இரண்டாம் பரவிட்டு இருக்கான் ஆனா உருமாறிய கொரோனா வந்து அதிக ஆபத்தானது என கூற முடியாது கொரோனா பாதிப்பு குறைவதாக தற்போதைய வரைபடலாம் காட்டுகிறது தான் ஆனால் முழுவதுமாக குறைவது அவ்வளவு எளிதல்ல கொரோனா முதலிய பாதிப்பில் வந்து நிலையான சரி இருந்ததா அதாவது படிப்படையா குறைஞ்சது சொல்றாரு மேலும் வந்து கொரோனா ஃபர்ஸ்ட் ஏவ்ல பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி அஞ்சாயிரம் கேஸ் தான் உச்சமா இருந்துச்சு அதுல இருந்து படிப்படையா குறைஞ்சிட்டு வந்துச்சு ஆனா கொரோனா செகண்ட்வே பாத்தீங்கன்னா நாலு லட்சம் கிராஸ் பண்ணிருக்கு அதனால கொரோனா செகண்ட் பாதி மெதுவாதான் குறையும் சொல்றாரு அதற்கு வந்து ஜூலை மாசம் வரைக்கும் ஆகலாம் அவர் கூறியிருக்காரு கொரோனா ஃபர்ஸ்ட் வேவ்னால வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து விட்டது அதனால செகண்ட் வேவ் எதிர்கொள்ள முடியும் மக்கள் கருதுறாங்களாம் ஆனா அது முழுக்க முழுக்க தவறுன்னு சொல்லியிருக்காரு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு என்று கூறியவர்களில் இருபத்தி சதவீதம் பேர் பார்த்தீங்கன்னா தொற்றுக்கு ஆளாகி இருக்காங்களாம் அதனால அனைவரும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் தடுப்பூசி போட்டுக்கொண்ட உயிரிழப்பு தவிர்க்கலான்ட்டு அவர் கூறியிருக்காரு அதுக்கப்புறம் நாடு முழுவதும் கொரோனா இரண்டாம் நிலை தாகத்தை கட்டுப்படுத்த அதிகபட்சம் வந்து அனைத்து மாவட்டங்களையும் கட்டாயம் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆறு முதல் எட்டு வாரங்களுக்கு வந்து முழு ஊடகம் அமல்படுத்த வேண்டும் என்று இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலின் தலைவர் டாக்டர் பால்ராம் பார்கவா வந்து தெரிவித்திருக்காரு இப்ப நிறைய ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா ஃபுல் ஆர்டர் போட்டிருக்காங்க இந்த ஃபுல் ஆர்டர் காரணமா இந்தியாவின் எழுநூத்தி பதினெட்டு மாவட்டங்கள்ல மூன்றில் நான்கில் ஒரு பங்கு டெல்லி மும்பை பெங்களூரு போன்ற முக்கிய நகரங்களில் கொரோனா பரவல் வந்து குறைந்திருக்கான் இவ்வளவு ஃபுல் ஆட்டோ போட்ட வந்து நாடு முழுதான் ஒரே நாளில் மூன்று லட்சம் கேஸும் நாலாயிரம் இறப்பும் பதிவாயிட்டு இருக்கான் மருத்துவமனைகள் நிரம்பி வளைஞ்சுட்டு இருக்கு மருந்து ஆக்சிஜன் வசதி இல்லாத நிலை ஏற்பட்டிருக்கு அதனால நாடு முழுத வந்து ஆறு முதல் பத்து வாரங்களுக்கு ஃபுல் ஆட்டோன்னு வந்து கட்டாயம் தேவைன்ட்டு அவர் கூறியிருக்காரு அதுக்கப்புறம் டெல்லி வந்து ஃபுல் ஆட்டோல இருந்து திறக்கப்பட்ட அது பெரும் அழிவை ஏற்படுத்திட்டு அவர் எச்சரிக்கை விடுத்திருக்காரு ஸோ யாருமே வந்து கொரோனா ஈஸியா எடுத்துக்காதீங்க ஹைஜீனிக்கா வாழக்கூடிய மக்களுக்கே வந்து தாக்கம் ஏற்பட்டு

முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து அறிவித்திருந்தாரு இது எப்போதிலிருந்து வழங்கப்படும் இப்ப தகவல் வெளி வந்திருக்கு இத்திட்டம் வந்து கலைஞரின் பிறந்தநாள் முன்னிட்டு ஜூன் மூணாம் தேதி முதல் ஆரம்பிக்கப்படும் அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க இப்ப ரீசெண்டாவே பாத்தீங்கன்னா ரேஷன் கார்டுக்கு வந்து பல ஸ்கீம் வந்து கவர்மெண்ட் அனவுன்ஸ் புதிதா புதிதாக அட்டைகளுக்கு வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்களா தினத்தோறும் பார்த்தீங்கன்னா நாலாயிரம் அஞ்சாயிரம் பேர் வந்து அப்ளை தான் தகவல் வெளியாயிருக்கு இதுக்கு முக்கிய காரணம் ரேஷன் கார்டு தான் வந்து பல சலுகை பண்ணிட்டு இருக்காங்க நிவாரணமா நாலாயிரம் வழங்கப்படும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து அந்த திட்டம் தொடங்கி வைத்தாரு முதற்கட்டமா வந்து ரெண்டாயிரம் வழங்கினாரு அடுத்த கட்டமா அடுத்த மாசம் ரெண்டாயிரம் வழங்க இருக்காரு அது மட்டும் இல்லாம குடும்ப தலைவிலுக்கு வந்து மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் அவர் கூறியிருக்காரு அதுக்கப்புறம் பொங்கல் பண்டிகைக்கான பரிசு தொகையெல்லாம் வந்து ரேஷன் கார்டு பேஸ் பண்ணி தான் கொடுக்கறாங்க இதனால

நான் புதுசாக கல்யாணமான தம்பதியினர் அப்ளை பண்ணலாம் அதுக்கு வந்து அவங்க பேரில் வந்து இபி டேக்ஸோ ப்ராப்பர்ட் டேக்ஸ் ரெசீப்ட்டோ இருக்கணும் அப்போ அப்ளை பண்ண முடியும் அதுக்கப்புறம் முக்கியமான அப்டேட்டு இப்போ ரேஷன் அட்டையில் குடும்பத் தலைவராக லேடிஸாக இருந்தாங்கன்னா நிறைய சலுகை கிடைக்குன்ட்டு ஒரு முக்கியமான தகவல் வெளி வந்திருக்கு இப்போ ரேஷன் அட்டையில் பார்த்தீங்கன்னா லேடீஸும் வந்து குடும்பத் தலைவராக இருப்பாங்க ஜென்ஸும் இருப்பாங்க ஆண்கள் பேயில இருக்கிறத விட பெண்கள் பேரில் வந்து ரேஷன் அட்டை இருந்துச்சுன்னா அந்த அட்டையிலுக்கு மட்டும் கூடுதல் சலுகை கிடைக்கும்ட்டு அரசு வட்டாரங்கள் தகவல் வெளி வந்திருக்கு அதாவது கூடுதல் அரிசி தானிய வகையெல்லாம் கூடுதலாக தான் தகவல் தகவல் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவியலுக்கு வந்து மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் சொல்லியிருக்காரு அதை வந்து எதை பேஸ் பண்ணி போடப்படுறோம்ட்டு எந்த ஒரு தகவலும் வெளியாகலை மேபி ரேஷன் கார்டில் வந்து குடும்பத் தலைவர் பெயர் வந்து பெண்கள் பெயரில் இருந்தால் மட்டும் வழங்கப்படுறா அந்த ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையை வந்து ரேஷன் கார்டில் குடும்பத் தலைவராக பெண்கள் பெயரில் இருந்தால் மட்டும் தான் வழங்கப்படுமா இல்லை எல்லாருக்குமே வழங்கப்படமாட்டேன் அரசாங்க தரப்பில் வந்து எந்த தகவலும் வெளியாகலை ஆனால் திமுக தேர்தல் அறிக்கையில் வந்து என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா ரேஷன் ரேஷன் கார்டு பேஸ் பண்ணி தான் குடும்ப தலைவியலுக்கு மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க ஆனா தெளிவா வந்து குடும்ப தலைவியில பெண்கள் இருந்தா மட்டும்தான் வழங்கப்படுமா இல்ல எல்லாருக்குமே வழங்கப்படமான்ட்டு தெளிவா குறிப்பிடல எப்படி இருந்தாலும் பாத்தீங்கன்னா ரேஷன் அட்டையை வந்து பெண்கள் பெயர்ல இருந்துச்சுன்னா கூடுதல் சலுகை கிடைக்கும் அரசு வட்டாரங்கள் தகவல் வந்திருக்கு சப்போஸ் வந்து உங்க குடும்பத்துல வந்து பெண்கள் பெயர்ல வந்து ரேஷன் அட்டையை மாத்தணும்னா அது ஈஸியாக நீங்கள் ஆன்லைனில் மாற்றிக்கிறான் இதுக்கு வந்து அதிகபட்சமாக ஒரே நாளில் ஈஸியாக ஆன்லைனில் மாற்றிக்கிறான் நான் நேற்று தான் அப்ளை பண்ணேன் இன்றைக்கி வந்து அப்ரூவ் பண்ணிவிட்டாங்க எங்கள் வீட்டு பெண்கள் பெயரில் வந்து குடும்ப டைம் மாறிடுச்சு ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணோம்னா டிஎன்பிடிஎஸ் டாட் ஜிஓவி டாட் இன் வெப்சைட்டுக்கு வந்தீங்கன்னா கீழே வந்து ரைட் சைடில் வந்து கொடுத்துருப்பாங்க அதில் வந்து குடும்பத் தலைவர் மாற்றம் செய்ய ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ண சொல்லும் ரேஷன் கடையில் வந்து என்ன நம்பர் கொடுத்தீங்களோ அதே நம்பர் வந்து என்ட்ரு பண்ண வேண்டியிருக்கும் ஒன்ஸ் என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும் அதுக்கப்புறம் கீழே கேப்சா கோர் ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதை என்டர் பண்ணிவிட்டு உள்ளே போங்க உள்ளே போயிட்ட உடனே உங்கள் ஃபேமிலியில் வந்து யார் தலைவர் என்னென்ன உறவுகள் எல்லாமே காட்டும் யாரை வந்து நீங்கள் குடும்பத்தலைவரை மாற்ற போகிறீங்களோ அதுக்கான ஆப்ஷன் வந்து அதிலே கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு பேருக்கு நேரம் கொடுத்துருப்பாங்க அதை யாரை மாற்ற போகிறீங்களோ அவங்க சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும் அவங்களை ஃபோட்டோ அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும் அதுக்கப்புறம் ஏற்கனவே தலைவர் ஒருத்தர் இருப்பாங்க அவங்க வந்து என்ன உறவு அதை மாற்றிக்கோங்க குடும்பத் தலைவரை நீக்கிறீங்க நீக்கிட்டு ஹஸ்பண்டா இல்லை பிரதரா அது என்னென்னு மாற்றிக்கோங்க அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ப்ரூஃப் ஒன்று சமிட் பண்ண வேண்டியிருக்கும் இப்போ யார் பேர் வந்து குடும்பத் தலைவராக மாற்றிருக்கீங்களோ இப்போ லேடிஸ் வந்து மாற்றிருந்தீங்கன்னா அந்த லேடிஸோடைய ஐடி ப்ரூஃப் ஆதார் கார்டு இருந்தால் அது போதும் அது அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும் ஒன்ஸ் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா என்ன காரணத்துக்காக நீங்க மாற்றிருக்கீங்க அது ஏதாச்சும் ஒரு காரணம் போட்டுக்கோங்க காரணம் குறிப்பிட அவசியமே தேவை காரணம் போட்டாலும் கிடையாது குடும்ப பிரச்சனை காரணமா இல்ல வேற எந்த காரணம் போட்டாலும் ஈஸியா மாத்தி கொடுத்துறாங்க ஒன்ஸ் எல்லாத்தையும் பண்ணிட்டு கீழே வந்து ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்ரே பண்ற மாதிரி அதை அக்ரே பண்ணிக்கோங்க சப்மிட் கொடுங்க அவ்வளவுதான் உங்களுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் ஜென்ரேட் ஆகும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க மொபைலுக்கும் ரிசீவ் ஆகும் அதிகபட்சம் ஒரே நாள் ஆகிறதுக்குள்ள குடும்ப தலைவர் பேர் மாறிடும் அது எப்படி செக் பண்ணோம்னா கீழே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க குடும்ப அட்டை தொடர்பான சேவை நிலை அரியன்ட்டு அதை கிளிக் பண்ணுங்க உங்க மொபைல் நம்பருக்கு வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்திருக்கும் அந்த நம்பர் என்டர் பண்ணுங்க என்டர் பண்ணிட்டு கீழே பதிவு செய்ய கொடுங்க சோ என்ன ஸ்டேட்டஸ் தெரிஞ்சிக்கலாம் ஈஸியா அதுக்கப்புறம் புதிய ரேஷன் கார்டை வந்து அதிகபட்சமா ஒரு மாசத்துக்குள்ள வந்துடும் அது வந்து உங்க நியர் பேருக்கு ரேஷன் கடையிலயோ இல்ல வீட்டுக்கே வந்துரும் அதுக்கப்புறம் மருத்துவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து ஒரு சில முக்கியமான அறிவிப்பு எல்லாம் வெளியிட்டிருக்காரு கொரோனா சிகிச்சை பணியில உயிரிழந்த நாற்பத்தி மூணு மருத்துவரின் குடும்பங்களுக்கு தலா இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் அவர் கூறியிருக்காரு அதுக்கப்புறம் கொரோனா செகண்ட் வேவ்ல பணியாற்றும் மருத்துவ பணியாளர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் முதலமைச்சர் அறிவித்திருக்காரு அல்லும் பகலும் அரசு மருத்துவமனைகளில் பணியாற்றிய வரும் மருத்துவர்கள் செவிலியர்கள் தூய்மைப் பணியாளர்கள் ஆய்வுக்கூட பணியாளர்கள் சிடி ஸ்கேன் பணியாளர்கள் அவசர மருத்துவ உறுதி பணியாளர் உள்ளிட்ட அனைத்து பணியாளர்களுக்கும் ஊக்கத்தொகை வழங்கப்படும்ன்ட்டு தமிழக அரசு வந்து அறிவித்திருக்காங்க ஏப்ரல் மே ஜூன் ஆகிய மூன்று மாத காலத்துக்கு மருத்துவர்களுக்கு வந்து முப்பதாயிரம் ரூபாயும் செவிலியர்களுக்கு வந்து இருபதாயிரம் ரூபாயும் பிற பணியாளர்களுக்கு வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையா வழங்கப்படும் குறிப்பிட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பட்டமேற்படி மருத்துவர்கள் மற்றும் பயிற்சி மருத்துவர்களுக்கு இருபதாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையா வழங்கப்படும் தெரிவிக்கப்பட்டிருக்கு அடுத்து தகவல்னா பேன் ஆதார் எண் வந்து ஜூன் முப்பதாம் இணைக்க வேண்டும் இணைக்காவிட்டால் அபராதம் விதிக்கப்படும்ட்டு வருமான வரித்துறையை பார்த்தீங்கன்னா மீண்டும் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க இந்த பேன் கார்டு கூட ஆதார் நம்பரை இணைக்க பல வருஷமாக வந்து அவகாசம் கொடுத்துட்டு இருக்காங்க ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா முழுசாக இணைச்ச பாடு இல்லை நிறைய பேர் வந்து இணைக்காமலே இருக்காங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா மார்ச் முப்பதாம் தேதி வரைக்கும் அவகாசம் நீடித்தாங்க அதுக்கப்புறம் கொரோனா வேவ் காரணமா இந்த சேவைக்கான கடைசி நாள் வந்து ஜூன் முப்பதாம் தேதி வரை நீடித்தாங்க ஜூன் முப்பதாம் தேதிக்கு பிறகு மீண்டும் அவகாசம் வழங்கப்படாது மத்திய அரசும் வருமான வரித்துறையும் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க ஜூன் முப்பதாம் தேதிக்குள்ள வந்து பேன் ஆதார் நம்பர் இணைக்கலன்னா ஆயிரம் ரூபாய் அப்புறம் செலுத்த வேண்டும் என்று வருமான வரித்துறையை வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க இப்போ ரீசெண்டாக நிதி மசோதா மூலமா வருமான வரி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மாற்றங்களை செய்து அபராதம் விதிக்க அரசு வந்து முடிவெடுத்திருக்காங்க யாரெல்லாம் பேன் கார்டு கூட ஆதார் நம்பர் லிங்க் பண்ணலையோ அதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது நீ டைரக்டாக வந்து இசேவை மையத்தில் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா எஸ்எம்எஸ் மூலம் பண்ணலாம் மெசேஜ் மூலம் பண்ணலாம் ஐந்து ஆறு ஏழு ஆறு ஏழு எட்டு அல்லது ஐந்து ஆறு ஒன் ஆறு ஒன்று இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி லிங்க் பண்ணிக்கலாம் அப்படியோ இல்லைனா இன்கம் டேக்ஸ் இந்தியா இஃபில்லிங் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு ஈஸியாக லிங்க் பண்ணிக்கலாம் உங்கள் ஆதார் நம்பர் அப்புறம் பேன் நம்பர் அப்புறம் இதெல்லாம் பண்ற மாதிரி இருக்கும் அடுத்த வந்து ப்ளஸ் டூ எக்ஸாம் வந்து வாய்ப்பு இருக்காதுன்ட்டு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்து திட்டவட்டமாக கூறியிருக்காரு ப்ளஸ் டூ பப்ளிக் எக்ஸாம் நடத்துவது தொடர்பாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்து ஆலோசனையில் ஈடுபட்டிருக்காரு இந்த பிளஸ் டூ எக்ஸாம் விஷயமா டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கல்வியாளர்லாம் தங்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கார்களா பிளஸ் டூ எக்ஸாம் நடத்தப்பட வேண்டும் என்பது பெரும்பாலான கருத்தா இருப்பதாக அவர் கூறியிருக்காரு அதை வந்து எப்படி நடத்துவது என்பது குறித்து முதல் முதல்வர் கூட கலந்து ஆலோசனை பண்ண அப்புறமா அறிவிக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்து கூறியிருக்காரு இப்போ கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரதுனால எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகி தவிர கண்டிப்பா பிளஸ் டூ எக்ஸாம் நடத்தப்படும் அவர் திட்டவட்டமா கூறியிருக்காரு தேர்வு நடத்தப்படும் தேதியை வந்து முன்கூட்டியே தெரிவிக்க பெற்றோர்களும் வேண்டுகோள் விடுத்திருக்காங்க மாணவர்களும் பெற்றோர்களும் பயப்பட வேண்டாம் தேர்வு தயாராவதற்கு ஏற்ற வகையில முன்கூட்டியே தேர்வு தேதி அறிவிக்கப்படும் அவர் கூறியிருக்காரு இந்த பதவியில் நான் கொடுத்தாக்களும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க நான் கிளாரிஃபை பண்றேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்